Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு ஸ்மால் கிச்சன் கார்டன் செட்டப் வந்து எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு வந்து either ஒரு பால்கனி ஸ்பேஸோ இல்ல டெரேஸ் ஸ்பேஸோ where you have full sunlight அந்த மாதிரி வந்து சாய்ஸ் பண்ணிக்கணும். லீஃபி பிளான்ஸா இருக்கட்டும், ஃப்ளாரிங் பிளான்ஸா இருக்கட்டும், இல்ல வெஜிடபிள் பிளான்ஸா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் வந்து சன்லைட்டும் ஏர் சர்க்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்பேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கார்டனிங்னா ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் கார்டனிங்க்கு வந்து யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ எங்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு, பட் நான் கார்டனிங் பண்ணணும் ஆசைப்பட்டேங்கன்னா இந்த வீடியோவுக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸும் ஈஸியாக எப்படி வளர்க்குறதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். ஒரு சில ஃப்ளாரிங் பிளான்ஸோ எதெல்லாம் ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் டிப்ஸாக கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் வந்து புதினா. இது வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து ஸ்டிக்ஸை மூண்டி வச்சாலே வரும். அந்த ஸ்டிக்ஸையும் வந்து லீவ்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணாமல் லீவ்ஸோடே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டேஸ்லேயே வந்து சீக்கிரம் ஈல்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுலேருந்தே ஒரு 2-3 பிளான்ட் எடுத்து இன்னொரு ஒரு க்ரோ பேக்கோ பாட்டோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து புதினா கிடச்சிட்டே இருக்கும். இது ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 ஈல்ஸ் வந்து நல்லாவே வரும். அதுக்கப்புறம் தான் இலைகள் வந்து சிறுத்து போகும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா அது அப்படியே நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து புதினா ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கலாம் உங்களோட கிச்சனுக்கு. க்ரோ மென்ட்ன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் ஒன்று வந்தால் கூட நம்மளோட சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து எல்லா சீசன்லேயும் வருமானு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சீசன்லேயும் வரும், பட் ரொம்ப பூச்சி தாக்கல் இருக்கும். ஆஃப்டர் சீசன் ஃபார் டொமேட்டோஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் டு ஏப்ரல் வரையும். இது நீங்கள் சும்மா வாங்குகிற தக்காளியில் வந்து நல்ல பழுத்த தக்காளியை புழிஞ்சு விட்டிங்கனாலே, இந்த டைமில் புழிஞ்சு விட்டிங்கனாலே சாப்லிங்ஸ் வந்து தானாகவே வந்துடும், சீட்ஸ் நல்லா முளைச்சிடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஊண்டி வச்சிங்கன்னா யூ வில் கெட் டொமேட்டோஸ். ஸோ இது வந்து சீசனல் பிளான்ட் தான், மற்ற நேரம் வந்து நிறைய பூச்சி தாக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதோட நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ சீசன் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டொமேட்டோஸ். அதான் பார்த்தீங்கன்னா மிளகா, இதுவும் வந்து 1-2 நம்மளுக்கு கிடைச்சா கூட வந்து சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சீசன் ஆஃப்டர் சீசன் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு ஜூன் வரையும். ஸோ அந்த டைத்தில் வந்து காஞ்ச மிளகா வத்தல் எடுத்து அதோட விதைகளை வந்து மண்ணில் போட்டு வச்சாலே வந்து சீட்லிங்ஸ் பொழைச்சிரும். அதை எடுத்து நம்ம ஊண்டி வச்சாலே வில் கெட் சில்லி பிளான்ஸ். இந்த பிளான்ட் வந்து நல்லாவே தாங்கி வளரும், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஈல்டு வரும்போது எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டாலே வந்து புதுசாக தளிர் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். சீசன் அப்போ நிறைய மிளகாய் காய்க்கும், சீசன் இல்லாத போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த வருஷம் நம்ம தோட்டத்துக்கு புதுசாக ஒரு என்ட்ரினா கொடமிளகா. இதுவும் வந்து மிளகா மாதிரியே வந்து நல்லா காய்க்குது, பட் இது சீட்லிங்ஸ் கொண்டு வர்றதா வெரி டஃப். ஸோ சீடு முளைக்கிறதுக்கே வந்து மிளகா மாதிரி ஈஸியாக முளைக்காது, ரொம்ப டஃப்பாகும். பட் ஒன்ஸ் பிளான்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா காய்க்குது, மிளகா மாதிரியே நல்லா நிறைய பூக்கள் வருது, நல்லா காய்க்குது. இது வந்து நீங்கள் இதர் நர்சரியில் சீட் வாங்கி போட்டு கூட ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி வந்து பழுத்த கேப்சிகம்லேருந்து சீடு எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கொரியாண்டர், மல்லி இலைகள். இது வந்து வளர்க்குறது வந்து கொஞ்சம் டஃப் டு கிராக்கு தான், ஏன்னா இது சீட்ஸ் வந்து முழுசு முழுசாக இருக்கும். அதையும் வந்து ரெண்டாக உடைச்சிட்டு தான் நம்ம போடணும். இந்த சீட்ஸ் வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 15 டேஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி வளர்க்குறான்றத ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற மல்லியே வந்து ரெண்டாக வந்து உடச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு மல்லியை வந்து ஒரு பூரிக்கட்டையோ எதையோ வச்சு தேய்ச்சிங்கன்னா ரெண்டாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து 2 விதைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலேயும் வந்து முளைப்பு வரும். ஸோ இதை ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்து இதர் கம்போஸ்டோ இல்லை மண்புழு உரமோ இதுலேயோ ஒன்றில் மிக்ஸ் பண்ணி வந்து கலந்து வச்சுட்டு ஒரு துணியில் வந்து கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் ஈரம் தெளிச்சிட்டு வச்சோன்னா சில சில சீட்ஸ் வந்து டக்குன்னு முளைப்பு வந்துடும். 2-3 நாளில் லைட்டாக முளை கட்டினதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை எடுத்து வந்து சாயிலில் வந்து போடலாம். பட் இது முளைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா 7-8 டேஸ்க்கு மேலே தான் லைட்டாக வந்து எட்டி பார்ப்பாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸும் வந்திருக்கு. இந்த டைம் வந்து லக்கியாக வந்து காட்டட், நீங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். விடாமல் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொரியாண்டர் எடுத்து பண்ணும்போது அதோடய ஃபீலிங்கே வந்து வேறு லெவல் தான். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம மல்லிகை சாமான் வாங்கும் போதே இதாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். கிச்சன் கார்டனில் ட்ரை பண்ண வேண்டியது வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை.
இது வந்து நீங்கள் கீழே பெருசாக இடம் இருந்ததுன்னா தரையிலே ஊண்டி வச்சிடலாம், இல்லாட்டி பாட்லையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவசரத்துக்கும் தேவைப்படுறது வந்து கருவேப்பிலை தான். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும், பட் விடாமல் முயற்சி பண்ணோன்னா நம்ம ஒரு பாட்லேயே கொஞ்சம் வளர்க்கலாம். கருவேப்பிலை செடி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து வீட்டு தேவைக்காக எடுத்தோன்னா அது வந்து ஒடிச்சு விட்டு எடுக்கணும். ஸோ பிரான்ச்சஸ் உடைக்க உடைக்க தான் அது புதுசாக வந்து தளிர் விட்டு வளரும். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ரோசஸ். இதில் வந்து இந்த ஊட்டி ரோஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நாட்டு ரோஜா வாங்கி வச்சிங்கன்னா வந்து நிறைய பூக்கள் உங்களுக்கு வரும். இதில் என்ன பண்ணிங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மையும் வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து நிறைய நிற்கும். இந்த ட்ரைடு பெட்டல்ஸ் வந்து ரோஸ் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெர்பல் பவுடர் தயார் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு ரோஜானா நிறைய நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது வந்து சாமந்தி. பட் இது சீசனல் பிளான்ட்டு தான், இதுவும் வந்து டிசம்பர் ஜான்வரி அந்த டைத்தில் தான் பூக்கும். கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்த்துடலாம், பட் இது வந்து சடன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கெலாம் வந்து தாங்காது மழை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ பூக்கள் வந்து அந்த சீசன் அப்போ மட்டும்தான் பூக்கும். இதுவும் வந்து ஒரு நல்லா ட்ரை பண்ணக்கூடிய பிளான்ட்டு. சாமந்தியோட ட்ரைடு பெட்டல்ஸும் வந்து ஹெர்பல் பாத் பவுடர் தயார் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது வந்து பால்சம்ஸ். இது வந்து நிறைய ஃப்ளார்ஸ் வரும், இது ஈஸியாக வந்து ப்ரொபகேட் ஆகிடும். இதுலேயே சீட் பார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து விதைகள் விழுந்தே வந்து தானாக முளைச்சிடும். ஒரு ஒரு பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் வரும். இதுவும் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிக்கூடிய பிளான்ட்டு. இந்த மெடிசனல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா வந்து துளசி. கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுவும் வந்து இந்த டிசம்பர் டு மார்ச் வரையும் நல்லா வரும். மற்ற நேரத்தில் வந்து இலைகள் கொஞ்சம் உதிரும், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சீட்ஸ் வரும். அதை நம்ம போட்டாலே வந்து மறுபடியும் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது வந்து மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு, இதையும் ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. இதுவும் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த துளசியும் கற்பூரவல்லியும் சேர்த்து வந்து காய்ச்சினோம்னா எப்படிப்பட்ட கோல்டாக இருந்தாலும் கம்மியாகிடும், கசாயம் காய்ச்சி குடித்தோன்னா. ஸோ இதுவும் வந்து ஒரு வீட்டில் வந்து வச்சுக்கக்கூடிய பிளான்ட்டு. இது ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மெடிசனல் பிளான்ட் வந்து கத்தாழை. இது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை வந்து ஸ்கின்னுக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் இந்த ஜெல் வந்து. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். இதோட ஜெல் வந்து நல்ல குளிர்ச்சியும் கூட. இது அழகாகவும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு வந்து மணி பிளான்ட்டு. இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை தவிர வந்து இன்னொரு கொடி வந்து வெத்தலை கொடி ட்ரை பண்ணலாம். அது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் வெத்தலை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு என்ன மாதிரி மண் கலவை யூஸ் பண்ணுறதையும் பற்றி பார்க்கலாம். மண் கலவை வந்து செம்மண் வந்து 2 பங்கு எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து 2 பங்கு வந்து கோகோ பீட். கோகோ பீட்டுன்றது வந்து தேங்காய் நார் கழிவு. இது நீங்கள் நர்சரியில் கேட்டாலே பிளாக்காக கிடைக்கும். அது தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், இல்லாட்டி வந்து கவுடங்கு, இல்லாட்டி வந்து கம்போஸ்ட், நம்ம காய்கறி வேஸ்ட் வச்சு பண்ணுற கம்போஸ்ட், இது 1 பங்கு. ஸோ அந்த 2:2:1 ரேஷியோவில் கலந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ட் க்ரோத்துக்கும் வந்து நல்லா இருக்கும். போயிட்டு வந்து மெயினாக வந்து மண்ணை பொலப்பளப்பு கொடுக்கறதுக்கும் மண்ணோட ஈரப்பதம் வைக்கிறதுக்குமோ வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ செம்மண்ணோட இதை மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு நாள் நம்ம தண்ணி விடலைன்னா கூட அந்த ஈரம் வந்து தேங்காய் நார் தக்க வச்சுக்கும். ஸோ இந்த மிக்ஸ் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெறும் ரெட் சாண்ட் மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை கலந்து இது பண்ணோன்னா நல்லா வந்து ஈரப்பதமும் தாங்குது. ஸோ டெரீஸ் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறதுக்கெலாம் நல்லா தாங்கி வளருது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஸ்மால் கிச்சன் கார்டன் செட்டப் வந்து ட்ரை பண்ணுங்கள். பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.